ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல். இங்கே எதுக்கோசரம் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட் மேக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். என் நேம் வந்து புவனேஸ்வரி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல்லில் ஸ்பேரோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஃபுட்பால், கிரிக்கெட்டு, வாலிபால், அத்லெட்டு இந்த மாதிரி டீமுக்கும் பண்ணி கொடுக்குறோம். மற்ற மாதிரி கார்ப்பரேட் டிஷர்ட்ஸ், கஸ்டமைஸ்டு டிஷர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். இண்டிவிஜுவல் டிஷர்ட்டு இந்த மாதிரி ஷாப்புக்கு வந்து அவங்க நேம் போட்டு அவங்க லோகோ போட்டு டிஷர்ட் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 pieces நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கடந்த 10 ஆண்டுகளாக இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரோடு வாசநாயக்கர் சந்தில் நம்மளுடைய யூனிட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதானமாக பண்ணுறது வந்து சப்ளிமேஷன் ப்ரிண்டிங் வந்து நாங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரிண்டிங்கை விட இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து இம்போர்ட்டட் கிளாத்து, ஜெர்சி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ ப்ரிண்ட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து தெளிவாக அந்த வந்து ஃபோட்டோ வந்து அதில் கொடுக்க முடியும். இப்போது எந்த மாதிரி நீங்கள் ஒரு மூவி டிஷர்ட்ஸ் கேட்டால் கூட நம்மளால் அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இந்த டிஷர்ட்டில் கொடுக்க முடியும். கிரிக்கெட் ஜெர்சி அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டிவியில் இந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து குயிக் ட்ரை, சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபேப்ரிக், இந்த மாதிரி ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சலினா மெட்டீரியல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1500 வரைக்கும், அந்த ரேஞ்ச் வரைக்கும் நாங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம். இப்போது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலினா மெட்டீரியல், கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி டிஷர்ட், நார்மல் டிஷர்ட்டுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மெட்டீரியல். இது வந்து ஒயிட் கலர் ஃபேப்ரிக் இப்படி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பிட் ஃபார்மில் நாங்கள் கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பிட் ஃபார்மில் கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி அவங்க என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் அவங்க நேம் நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் மிஷின் காலேஜுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்க கேட்குற மாதிரி அவங்க என்ன டிசைன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டிசைன் வந்து டிஜிட்டலில் பண்ணுறோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ப்ரிண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த கலர் பண்ணியிருக்கோம். இதை வந்து 100% வந்து எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டு இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ் போட்டு வேணுனாலும் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃபேமிலி பேக்கேஜ் டிஷர்ட்ஸும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்குங்க சார். இது வந்து நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஷாப்புங்களுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு மட்டும் இல்லை நிறைய கடைங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுடைய லோகோவில் அவங்க நேம் போட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பிரிச்சுவலாக கேட்குறவங்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போது அதிகம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 25 materials இருக்குதுங்க சார் ஃபாஸ்ட் மூவிங்கில். அது தவிர நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குதுங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து மூவிங்கில் இருக்க மெட்டீரியல்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மெட்டீரியலையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். இது எல்லாமே பாலிஸ்டர் இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். எல்லாமே அவங்கவுங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். சலீனா பார்த்திங்கன்னா டாட் நெட்டு, நிர்மல் நெட்டு, சூப்பர் பாலி இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து இந்த ப்ரிண்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக். இப்போ டிஷர்ட்லேயே நாங்கள் வந்து உங்கள் நேம் போட்டு ப்ரிண்ட் போட்டு கொடுக்க சொன்னாலும் நாங்கள் போட்டு தருவோம். வாங்க பார்க்க. இது வந்து சப்ளிமேஷன் ப்ரிண்டிங். சப்ளிமேஷன் ப்ரிண்டிங்கில் என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா டார்க் கலரில் இந்த ப்ரிண்ட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி லைட் கலர்ஸில் மட்டும்தான் வந்து ப்யூர் ஒயிட்டில் வந்து ஃபுல்லாக பண்ணலாம். இந்த மாதிரி லைட் கலர்ஸில் நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அந்த டார்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டிக்கர், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷனில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஒயிட் வந்து சப்ளிமேஷனில் விழுகாது. ஸோ மேபி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ப்ளைனாக கேட்குறவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லைங்களா ப்ரிண்டிங், ஸ்க்ரீன் ப்ரிண்டிங் மாதிரி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக்ஸான்னு சொல்லிட்டு இந்த பிவிசி ஸ்டிக்கர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கர் கோட்டிங்கில் அது வந்து உங்களுக்கு ஒரு 30 washக்கு இது தாங்கும். பட் சப்ளிமேஷன் ப்ரிண்டிங் வந்து அப்படி கிடையாது. லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கிளாத்தே வந்து வேஸ்ட் ஆனாலும் இந்த ப்ரிண்ட் வந்து போகாதுங்க. அந்த அளவுக்கு இது வந்து கிளாத்தோட அப்சர்வ் ஆகிடும் இந்த சப்ளிமேஷன் ப்ரிண்டிங். ஸோ அதனால் பசங்க வந்து அதிகமாக விரும்புகிறது இந்த ப்ரிண்டிங்கை தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரு, இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 washக்கு வந்து நிற்கும் சார். அதுக்கு மேலே வந்து இது தாங்காது. மினிமம் வந்து எங்கள் கேரண்டி வந்து 30 washக்கு தாங்கும்.
இந்த மாதிரி நேவி ப்ளூ பிளாக்கு டார்க் மெரூனு இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டிக்கர் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வந்து கேரண்டி வந்து அவ்வளோக்கா கொடுக்க முடியாது, பட் இந்த பிரிண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 100% எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும். இது நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷிங் மிஷின் சார். இது இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷனுக்குன்னு தனியாக ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் வந்து ஓடி நமக்கு வந்து பிரிண்ட்டாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கரை கட் பண்ணி, இது வந்து சின்ன மிஷின். இப்போ பெரிய பெரிய பெட் அடிக்கிறதுக்கு பெரிய ஃபியூஷிங் மிஷின் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நேம் நம்பர்ஸ் அடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். சப்ளிமேஷன் வந்திங்கன்னா வெளியில் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நேமோ ஒரு லோகோ அடிக்கணும், ஒரு செஸ்டில் ஒரு பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னா இதை மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஷேப் எடுத்தும் அடிக்கலாம், இல்லை பிட் ஃபார்ம்லேயும் அடிச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த பிரிண்ட் அடித்து காட்டுறேன். இதுக்கு கரெக்டான ஹீட்டு டெம்பரேச்சர் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், ஏர் செக் பண்ணிக்கணும். இதுக்கு கம்பல்சரி மேனுவலுக்கு வந்து ஏர் மிஷின் தேவையில்லை, பட் இந்த மாதிரி டிஜிட்டல் லேசர் பாயிண்ட் இருக்கிற மிஷினுக்கு கம்ப்ரெசர் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஹீட் வந்து 235 வச்சுருக்கேன், 25 seconds வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி 25 seconds இது எப்படி நமக்கு பிரிண்ட்டு வந்து விஷுவலாக தெரியுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அது பீஸில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்தமாதிரி பிரிண்ட் பண்ணால் 30 days தான், இது வந்து லைஃப் லாங் நிற்கும். இந்த சப்ளிமேஷன் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரில் பண்ணுற பிரிண்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும் சார். இது வந்து உங்களுக்கு போகாது. இதுவே ஒரு ஒரு பேபி ஃபோட்டோ, உங்கள் பேபி ஃபோட்டோஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோஸ் யார் ஃபோட்டோஸ் போட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ பிரிண்ட் இந்த மாதிரி, இது வந்து லைஃப் லாங் போகாது. பட் இந்த ஒயிட் ஸ்டிக்கர் சொன்னீங்கன்னா நேவி கலரில் நம்ம பண்ணுற இந்த மாதிரி டார்க் கலரில் பண்ணுறது, இது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 washes நிற்கும். இதுவும் இந்த ஒரு ஸ்டிக்கர் நான் விஷுவல் பண்ணித்தரேன். இதுலேயும் மல்டி கலர் விழுகும், பட் என்னென்னா உங்களுக்கு லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். பிரிண்டிங் போயிடும், கிளாத் அப்படியே தான் இருக்கும், பட் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு சீக்கிரம் போயிடும். அது ஒரு 30 wash. இதில் வந்து பாருங்கள் எப்படி பிரிண்ட் விழுகுதுன்னு. இப்போ ஒரு ஸ்டிக்கர், இது ஒரு ரெசார்ட்டோட ஸ்டிக்கரு நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து என்னென்னா ஹீட்டும் டெம்பரேச்சரையும் குறைச்சிக்கணும். நம்ம சப்ளிமேஷன் இதுக்கு வந்து வச்சோம் இல்லைங்களா பாயிண்ட்டு, அது வந்து 25 points வச்சுருந்தோம். பட் இதுக்கு வந்து 5 seconds வச்சா போதும். ஹீட் வந்து பார்த்திங்கன்னா 150 இருந்தால் போதும். இதுக்கு வந்து அதிகம் டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடாது. என்ன ஆகுனா அப்படி இதாகிக்கும், மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு அடிக்கிறது சேஃப். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒட்டிடும், கிளாத்தில் அப்படியே ஒட்டிக்கும். இதை நீங்கள் ஒரு ஒரு 2 seconds ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு பிரிண்ட்டு விஷுவல் வந்து காமிச்சிங்கன்னா நேச்சுரலாக ஒரு ஃபோட்டோஸில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு கிளாரிட்டி இதில் இருக்கும். சப்ளிமேஷன் பிரிண்ட்டு, இது டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு அந்த நேச்சுரல் விஷுவல் இருக்கும். இது நார்மலாக நம்ம எப்போவுமே டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. யூஸ்வலாக இப்போ நிறைய வருஷமாக நம்ம இது தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த பிரிண்ட் வந்து இதை ஸ்டிக்கர் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பிரிண்ட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, எம்ப்ராய்டிங் கேட்டாலும் நாங்கள் எம்ப்ராய்டிங் பண்ணித்தரோம். பிரிண்டிங் வேணாலும் சப்ளிமேஷன் எம்ப்ராய்டிங் இல்லை ப்ளைனாக டிஷர்ட் வேணும் இல்லை எப்படி ரவுண்ட் நெக் காலர் செட்டு வி நெக்கு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய பண்ணித்தரோம். கட்டன்ஸ் மாடல் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 rupees நாங்கள் பண்ணித்தரோம் கஸ்டமைஸ்டாக. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா எப்படியெல்லாம் நம்ம வந்து பிரிண்டிங் போடுறோம், எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மேலே நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நாங்கள் கீழே ஷாப் வச்சுருக்கோம், ஓன் ஷாப் எங்களுக்கு இருக்குதுங்க. இதில் வந்து நாங்கள் இதெல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் அவங்க கடை லோகோ போட்டும் நாங்கள் வந்து டிஷர்ட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ்டாக. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா அப்போ அவங்க ஷாப் நேம் போட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸு லோயரு இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்து பல்காக ரெடி ஸ்டாக் இருக்கிறத போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அவங்க கடை லோகோ போட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கிட்ஸுக்கும் என்ன மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ்லேருந்து நம்ம கிட்ஸுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 80 ரூபாயிலேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி சிலம்பம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ரெகுலர் டிஷர்ட்டு சிலம்பம் யூனிஃபார்ம் டிஷர்ட்ஸு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாமக்கல், பாரத மாதா சிலம்பம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் டிஃபென்ஸ், இந்த மாதிரி சப்ளிமேஷன் மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி டிஷர்ட்டு. இது வந்து இந்த பிரிண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பார்த்திங்கன்னா வெரைட்டி, நிறைய பிரிண்ட்டு, நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. திட்டத்திட்ட நம்மக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 டிசைன்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட இருக்குது. இது வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் கேட்குற டிசைன்லையும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் கிட்டு. இது வந்து ஃபுல் சப்ளிமேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஒயிட் கிளாத்தில் எப்படி இவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியும். இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஒரு ஃபுல் ஒயிட் மெட்டீரியலில் அவங்க கேட்குற டிசைன்ஸ் ஃபுல் சப்ளிமேஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஷாப்பில் கிடைக்கும். இதே மாதிரி கச்சி டிஷர்ட்ஸு, இப்போ அவங்கவுங்க அரசியல் ஃபோட்டோஸ், அவங்கவுங்க தலைவர் ஃபோட்டோ போட்டது, இந்த மாதிரி கச்சி டிஷர்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 150 நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். வித் பிரிண்ட்டோட 150 ரூபாயிலேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். கிளாத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக ரேட் வந்து டிஃபர் ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் ப்ரிண்டிங் தான். ஒன் சைடு, ஒரு சைடு சிங்கிள் சைடு சப்ளிமேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எங்கள் பிராண்டு எங்களுடைய லோகோ போட்டு நாங்கள் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இது வந்து எங்களோட ஓன் பிராண்டு ஸ்பேரோங்கிறது. இதில் வந்து நாங்கள் எல்லா கடைங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஓரளவுக்கு ரீச், எல்லா கடைங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை பார்த்திங்கன்னா எங்களுடைய லோகோ போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு, ஷார்ட்ஸ், லோயர் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பிராண்ட்லேயும் கொடுக்குறோம், கஸ்டமர் கேட்குற பிராண்ட் அவங்க பிராண்ட்லேயும் அவங்க லோகோலையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆன்லைன் கஸ்டமர் கேட்குறதுக்கு ஒரு டிஷர்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் வந்து ரெடி ஸ்டாக் இருந்தால் ஒரு டிஷர்ட் கேட்டால் கூட நாங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறோம் கஸ்டமர். அதே மாதிரி ஃபேமிலி பேக்கேஜ் கேட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு டிஷர்ட் வேணாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோம். ஆர்டர் கொடுத்தது வித்தின் 1 வீக் அவங்க ஆர்டர் கொடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த 1 வீக்கில் அவங்க என்ன ஃபோட்டோஸ் கேட்குறாங்களோ, ஃபேமிலி பேக்கேஜ், ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, நேம் போட்டு வேணாலும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி அவங்கவுங்க ஷாப்பில் இப்போ வந்து அவங்க கஸ்டமர் ஷாப்பில் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வேணும், டிஷர்ட் வேணும், கோட் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க கடை பேர் போட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி எந்த மாதிரி வெரைட்டியில் கஸ்டமர் கேட்குறாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். பிரிண்டிங், சப்ளிமேஷன்ஸ், எம்ப்ராய்டிங் எல்லாமே பண்ணித்தரோம் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. நாமக்கல் அண்டு திருப்பூர் ரெண்டு பக்கம் வந்து யூனிட் இருக்குங்க. திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாஷி ரோட்டில் நம்மளது இருக்குது, சப்ளையர் யூனிட் தான். நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம மேக்கிங் வந்து ஃபுல்லாகவே நம்மளது நாமக்கல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து கட்டிங் பண்ணி தான் எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம வெளியே கொடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். அப்படி தான் பண்ணிக்கிறோம். நம்ம அன்பு டிவி மூலமா வர கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். அவங்க கோடு யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட நாங்கள் இந்த சேனல் பார்த்தோம், அது மூலமா வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம்.